ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கூட்டு தாங்க. சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேரட் பீன்ஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கேரட் பீன்ஸ் கூட்டு செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸும் 1/4 கிலோ அளவுக்கு கேரட்டும் பொடி பொடியாக அது போல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூடவே இந்த கூட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க. பாசிப்பருப்பு மட்டும் போட்டு இந்த கூட்டு செஞ்சால் நல்லா இருக்காதுங்க. அது கூடவே நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கனால 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கூட்டுக்கு வந்து 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகம் சேர்த்துட்டு இதுக்குள்ளேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது கூடவே பழுத்த தக்காளியோ ஒரு தக்காளி பழத்தை எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது காரத்துக்காக 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரைக்கும் போது, தேங்காய் அரைக்கும் போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அதனால் இது 1 பச்சை மிளகாய் மட்டும் போதுமானதுங்க. இதை சேர்த்துட்டு குக்கரை போட்டு மூடி 1-2 விசில் விட்டு எடுத்து கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்குங்க. பருப்பு வந்து ரொம்ப வெந்துடாமல் இது போல் மலர வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு கரண்டியை போட்டு நல்லா கிண்டி எடுத்தோம்னா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு அரைச்சிட்டு வந்துடும் இந்த கூட்டுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோங்க. உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கூட கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதிலே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க. ஒரு பக்கம் கூட்டை வந்து கொதிக்க விட்டுருக்கோம். இதிலே வந்து நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு இந்த கூட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதிலே காரத்துக்காக வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வரமிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ஏற்கனவே காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கோம். அதனால் வரமிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து கூட்டு தனியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா 1-2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கலந்து நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா இதுக்காயிருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. தேங்காய் எண்ணெயில் வந்து கூட்டு தாளிக்கும் போது ரொம்ப வாசமாக இருக்கும். இதிலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா அதிலே வந்து 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்க. வரமிளகாய் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இதிலே வந்து கொஞ்சமாக 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதிலே வந்து சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்து தாளித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. 1-2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லைங்க. 1-2 நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதிலே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தாளித்ததை வந்து அப்படியே இந்த கூட்டோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சோன்னு இறக்கணும்னா இந்த தேங்காய் எண்ணெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த தேங்காய் வந்து பச்சை தேங்காயையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற்றி கிளறினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேரட் பீன்ஸ் கூட்டி இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. தோசை சப்பாத்தினு எல்லாத்தோடையும் நல்லாயிருக்குங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோ